வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுதந்திரம், அதாவது பெண் சுதந்திரம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பெண் சுதந்திரம்ன உடனே பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க, உரிமைகள் மறுக்கப்படுது, இப்படியெல்லாம் வீடியோவில் இல்லைங்க. இந்த காலத்தில் பெண் அடிமைங்கிறது எல்லாம் மாறி பெண்களும் எல்லா துறைகள்லையுமே சாதனை படைச்சிட்டு தான் இருக்காங்க. பெண்களுக்கான சுதந்திரம் கிடைச்சதுனால தான் சாதிக்க முடியுது. பெண்களுக்கு கிடைச்சிருக்கிற சுதந்திரத்தை இந்த லாக்டவுன் பீரியடில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கிறது வீட்டில் தான். ஒரு சில பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக வீட்டில் முழு சுதந்திரம் கிடைக்காம அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயோ இல்லை பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுலேயோ சுதந்திரம் கிடைக்கிறதா நினைப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையான பெண்களுக்கு அவங்கவங்க வீட்டில் தான் முழு சுதந்திரம் கிடைக்கும். அப்படி வீட்டில் இருந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சுதந்திரம்னா என்னங்க? ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதா? அப்படியெல்லாம் இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரையும் எதிர்பார்க்காம நமக்கு வேணுங்கிறத நம்மளே செஞ்சுக்கிறது தான் சுதந்திரம். வீட்டில் இருக்கிற ஆண்கள் மட்டும் சம்பாதிக்கிறது மாதிரி இப்போ பெண்களும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போயோ இல்லை வீட்டில் இருந்தோ சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, தனக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு புக்ஸ் படிக்கணும், ஒரு சிலருக்கு நிறையா புது புது விஷயங்கள் கற்றுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு சிலருக்கு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறணும்னா அதை சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். பாடி ஃபிட்னஸ்க்காக 20 டேஸ் சேலஞ்ச், 45 டேஸ் சேலஞ்சுன்னு எடுத்து பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு நினச்சா எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை கைவிடக்கூடாது. வேலைக்கு போகிற பெண்கள் இப்போ லாக்டவுன்ங்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுற மாதிரி உங்களோட ஆசைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம்னு இல்லாமல் ஒரு சின்ன சாதனையாவது படைக்கணும்னு நினைங்க. ஒரு சிலர் ஒரு விஷயத்தை செய்யணும்னு யோசித்து வச்சுருப்பாங்க, ஆனால் செய்யாமல் நாளைக்கு அடுத்த வாரம்னு தள்ளி போட்டுட்டே போவாங்க. அந்த மாதிரி தள்ளி போட்டுட்டே போகாமல் நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சா உடனே செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்லைன் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதைய இன்னைக்கு பண்ணலாமா இல்லை நாளைக்கு பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வேறு யாராவது இந்த ஜாப் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதைத்தான் பண்ண போகிறோம்னு ஒரு கோல் செட் பண்ணுங்கள். அதில் இருந்து எந்த காரணத்துக்காகவும் பின்வாங்காதீங்க. ஒரு சிலருக்கு ஏதாவது சாதிக்கணும், இல்லை ஏதாவது கற்றுக்கணும், இல்லை பணம் சம்பாதிக்கணும்னு தோணும். ஆனால் எந்த மாதிரியான ஐடியாஸ் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தோடையே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன், லேர்ன் மெனி லாங்குவேஜஸ். நிறைய மொழிகள் கற்றுட்டோன்னா நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், டீச்சிங் லைனுக்கும் கூட போகலாம். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கோர்ஸ். நிறையா ஆன்லைன் கோர்சஸ் இப்போ ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கோர்சஸ் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேர்ன் டு குக். சமைக்க தெரியாதவங்க சமைச்சு பழகிக்கோங்க, இல்லை ஏற்கனவே தெரியுங்கிறவங்க நிறைய டிஷ்ஷஸ் கற்றுக்கோங்க. உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் தெரியும்னா யூடியூப் சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க அதை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நெயில் ஆர்ட். இப்போ இருக்கிற பெண்கள் ரொம்ப விரும்பக்கூடியதாக இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்தது கார்டனிங். யாருக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க அதை எடுத்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது கற்றுக்கலாம். அடுத்தது கதை, கவிதைகள், நாவல் இந்த மாதிரி எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி எழுதலாம். ஆன்லைன் பிளாக் ஸ்டார்ட் பண்ணி அதில் கூட உங்களோட கதைகள் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பெயிண்டிங் ஒன்றா கற்றுக்கலாம், இல்லை உங்களுக்கு பெயிண்டிங் ஆல்ரெடி தெரியும்னா பெயிண்ட் பண்ணி அதை கூட சேல் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணலாம். லாஸ்ட்டாக வீட்டில் இருந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணலாம், கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணலாம், பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து பார்த்து அதில் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச புக்ஸு படிக்கலாம், இல்லைனா நீங்கள் சின்ன வயசில் விளையாடின விளையாட்டுக்களை உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து விளையாடுங்க, குழந்தைகளும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கான சுதந்திரத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும், யாரும் தரமாட்டாங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கும்போது தான் மேன்மேலும் வளர முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பெண்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.